ஹலோ எவ்ரிபடி, நம்ம இன்றைக்கி சுவிட்சர்லாண்ட் பற்றி ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். சுவிட்சர்லாண்டை பற்றி நம்ம யோசித்தாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ஸ்விஸ் சாக்லேட்ஸ், ஸ்விஸ் வாட்சஸ், ஸ்விஸ் பேங்க், அப்புறம் அங்கே இருக்கிற அழகான பிளேசஸ், இந்த மாதிரி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இதை விட இன்னும் நிறைய ஃபன் ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சுவிட்சர்லாண்டோட கேபிட்டல் வந்து பெர்ன், ஆனால் அங்கே இருக்கிற பெரிய சிட்டி வந்து ஜூரிக். சுவிட்சர்லாந்து வந்து நேட்டோட மெம்பரும் கிடையாது, யூரோப்பியன் யூனியனோட மெம்பரும் கிடையாது. சுவிட்சர்லாண்டில் மோர் தென் 7000 லேக்ஸ் இருக்குது. இதில் பெரிய லேக் ஒன்று இருக்குது, அது வந்து லேக் ஜெனிவா. இதில் 60% சுவிட்சர்லாந்து சைடு இருக்குது, 40% ஃப்ரான்ஸ் சைடில் இருக்குது. ஃப்ரெஞ்ச் சைடில் இதோட பேர் லேக் லீமன். ஆனால் சுவிட்சர்லாந்துக்குள்ளே மட்டுமே இருக்கிற லேக்கில் பெரிய லேக் வந்து லேக் நியூ ஷாட்டில். இதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 84 ஸ்கொயர் மைல்ஸ். சுவிட்சர்லாந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் ஏரியா ஆல்ப்ஸ் மவுண்டனால் தான் கவர் ஆயிருக்கு. யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரீஸ்லேயே ஹையஸ்ட் ஆல்டிடியூட்டில் இருக்கிற கண்ட்ரி சுவிட்சர்லாண்ட். இங்கே மோர் தென் 208 ஸ்விஸ் மவுண்டன்ஸ் இருக்குது, அதோட ஹைட்ஸ் வந்து 3000 மீட்டர்ஸோட அதிகம். சுவிட்சர்லாண்ட் ஒரு என்டையர்லி லேண்ட்லாக்ட் கண்ட்ரி, அதாவது அதை சுற்றி கடலே இல்லை. சுவிட்சர்லாண்டில் சுற்றி இருக்கிற 5 கண்ட்ரீஸ் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, லீச்டன்ஸ்டைன் அண்ட் இட்டாலி. சுவிட்சர்லாண்டில் இருக்கிற எல்லா மேல் சிட்டிசன்ஸும் 18 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறமா மிலிட்ரி சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணணும். அவங்களுக்கு 44 வயசு ஆகிற வரைக்கும் ரெஃப்ரெஷர் கோர்சஸ் அப்படின்னு நிறைய கோர்ஸ் இருக்கும், அதை அவங்க கண்டிப்பாக முடிக்கணும். ஃபீமேல் சிட்டிசன்ஸ் அவங்களாம் வாலண்டியர் பண்ணி மிலிட்ரி சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ணலாம். சுவிட்சர்லாண்டில் இருக்கிற காட்ஹர் டனல் அப்படிங்கிற டனல் தான் உலகத்திலே லாங்கஸ்ட் டனல். இதோட லென்த் 57 கிலோமீட்டர்ஸ். இந்த டனல் எதுக்காக கட்டினாங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்கிற நார்த் பார்ட்டையும் சவுத் பார்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக கட்டினாங்க. இதை கட்டி முடிக்கிறதுக்கு 17 இயர்ஸ் ஆச்சு, அதுக்கு 11 பில்லியன் யூரோஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க. என்ன தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜெர்மனியில் பிறந்திருந்தாலும் அவர் E=MC² வேர்ல்ட் ஃபேமஸ் ஈக்குவேஷனை சுவிட்சர்லாந்து கேபிட்டல் பெர்னில் இருக்கும்போது தான் டெவலப் பண்ணார். அவர் சில வருஷங்கள் சுவிட்சர்லாண்டில் இருந்தார், அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்னில் அவர் லெக்சரராகவும் ஒர்க் பண்ணார். சுவிட்சர்லாண்டில் 4 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது, ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன் அண்ட் ரோமன். இதில் ஸ்விஸ் ஜெர்மன் தான் அதிகமான பீப்புளால் பேசப்படுது. ஃப்ரெஞ்ச் வந்து வெஸ்ட் பார்ட் ஆஃப் சுவிட்சர்லாண்டில் அதிகமாக பேசுகிறாங்க, இட்டாலியன் வந்து சவுத் பார்ட்டில் பேசுகிறாங்க, இங்கிலீஷும் நிறைய பேரால் பேசப்படுது. சுவிட்சர்லாண்டில் சண்டே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான டேவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால் ரொம்ப நாய்ஸ் வர்ற மாதிரியான எந்த வேலையும் பார்க்கவே கூடாது. எக்ஸாம்பிள் வந்து வெளியே துணியை காய போடுறது, இல்லை வாலில் ஏதாவது ட்ரில் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த சவுண்டும் கேட்கவே கூடாது. அப்படி ஏதாவது சவுண்ட் வர மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வீக் டேஸும் நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் எந்த சவுண்டும் கேட்கவே கூடாது. இப்போ சுவிட்சர்லாண்டுக்கு டூரிஸ்ட் யாராவது போனாங்கன்னா அவங்க ட்ரெயின் ஜர்னியை தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா ரொம்ப அழகான பிளேசஸ் வழியாக அந்த ட்ரெயின் போகும். நிறைய லேக்ஸ், ஃபாரஸ்ட், மவுண்டன்ஸ் இது வழியாக போகும், அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். யூரோப்லேயே ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷன் சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. அது கடல் மட்டத்திலிருந்து 3454 மீட்டர்ஸில் இருக்குது. சுவிட்சர்லாண்டில் இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு சாக்லேட் அங்கே தான் இருக்குது. அவங்க ஒரு வருஷத்துக்கு 1,22,000 டன்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற பீப்புள் அதிகமான சாக்லேட் சாப்பிடவும் செய்வாங்க. சுவிட்சர்லாண்ட் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் சீஸ், ஏன்னா அங்கே 450 வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் இருக்குது. அதில் சில ஃபேமஸான வெரைட்டிஸ் வந்து க்ரோயர், ஆட்டர்ஸ் ஒயிட்ஸர், செடே டி மாயினர், ஆப்பன்செல்லர் அண்ட் எம்என்டெல்லர். சுவிட்சர்லாண்டில் இருக்கிற டோட்டல் பாப்புலேஷனில் 1/4 ஆஃப் தெம் வந்து ஃபாரினர்ஸ். அங்கே 2 மில்லியன் ஃபாரின் பீப்புள் இருக்காங்க, இதில் மெஜாரிட்டி ஆஃப் தெம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் உள்ளவங்க. அப்புறம் ஆப்ரிக்கன்ஸ், அமெரிக்கன்ஸ், அப்புறம் சில ஏஷியன்ஸும் இருக்காங்க. சுவிட்சர்லாண்டில் ஏதாவது லா பாஸ் பண்ணி அது அங்கே இருக்கிற பீப்புளுக்கு பிடிக்கலைன்னா அந்த லா பாஸ் பண்ண 100 டேஸில் 50,000 சிக்னேச்சர் கலெக்ட் பண்ணி இந்த லா எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு அனுப்புனாங்கன்னா அங்கே இருக்கிற பார்லிமெண்ட் அதை நேஷனல் ஓட்டிங்காக கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஓட்டிங் படி அந்த லா பாஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்க முடிவெடுப்பாங்க. ஸ்விஸ் வாட்சஸ் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ். இதில் சில ஃபேமஸான பிராண்ட்ஸ் ரோலெக்ஸ், ஒமேகா, டாக் ஹாயர் அண்ட் பியாஷட். இந்த வாட்சஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதுக்கேற்றாப்புல அது நல்லா உழைக்கவும் செய்யும். அது குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஹேண்ட்மேட் வாட்சஸ் தான் அதிகமாக பண்ணுறாங்க. சுவிட்சர்லாண்டில் இப்போ திடீர்னு ஏதாவது நியூக்ளியர் வார் வந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லா பீப்புளையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சுவிட்சர்லாண்ட் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. அங்கே அதோட நேஷனல் ஸ்போர்ட் வந்து ஸ்கீயிங். ஸ்விஸ் பீப்புளுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கிது.
அதுக்கேற்றாப்புல அவங்க அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி. அங்கே 1 லிட்டர் மில்க்கே பார்த்திங்கன்னா 4-6 euros இருக்கும். இந்தியன் ருப்பி படி நம்ம கனெக்ட் பண்ணோன்னா 500 rupees 1 லிட்டர் மில்க். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.